அவனே சுடிதார் அணிஞ்சிட்டு வராங்கிறான். அவன் பண்பு பயிற்சிங்கிற பேர்ல ஆயுத பயிற்சி தரப்போறான். அந்த மாய வலை பார்ப்பனர்களுக்கு பெரியார் தான். அதை தாண்டி அவன் உள்ளக்குள்ள நுழைய முடியாது. என்ன இருந்தாலுங்க கலைஞர் மாதிரி வராதுங்க இவரு அப்படின்ட்டு இருந்தான். வந்தாரு பாருங்க, உடல் ரீதியில சமூக ரீதியில 21 பெண்ணுக்கு ஆக்குறது நல்லதுதான். ஆனா இவையே பண்றான். 21 என்னமோ காதல் வராத மாதிரி பாட்டே பாடுற 50 காதல் வரும். 8 குழந்தை விதவையா இருக்க முடியுமா? இருந்திருக்காங்க. பெண்கள் ஊர் சுத்துறாங்களாம். லட்சக்கணக்கான கோடியை போற கொண்டு போயிட்டான். அப்ப இந்த தினமலர் அலர்ல. இன்றைய தினம் தந்தை பெரியாருடைய நினைவினால் என்று தோழர் மனோகரன் அவர்கள் தன்னுடைய உரையில குறிப்பிட்டு சொன்னார்கள். நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம், பெரியார் இறந்து 48 ஆகிவிட்டது, இது பெரியாருடைய நினைவு, அவர் மறைந்து விட்டார் என்று. ஆனால் இணை எதிரிகள், பார்ப்பனர்கள், சங் பரிவார் கூட்டம், இல்லை பெரியார் உயிரோடு இருக்கின்றார் என்றுதான் ஒவ்வொரு நாளும் நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் உணர்கின்றார்கள் பெரியார் உயிரோடு இருக்கின்றார் என்று. நாம் தான் மறைந்து விட்டார் என்று நினைத்து கொண்டிருக்கின்றோம். தோழர்களே, 2 முன்னால் பாரதியார் பல்கலைக்கழகத்தில் கடந்த 17 அதே பாரதியார் பல்கலைக்கழகத்திலே திராவிட தமிழர் பேரவையினுடைய பொறுப்பாளர் பேராசிரியர் சுப்பையா அவர்கள் உரையாற்றினார். அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நேற்றைக்கு முந்தானால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய செயலாளர் எச் ராஜா ஒரு 300 பேரை வைத்து கொண்டு பல்கலைக்கழகத்துக்கு முன்னாடியே ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தி பெரியாரை பேசியிருக்கின்றார். அந்த பல்கலைக்கழகத்தில் நடந்தது மலைவாழ் மக்களுடைய, மலைவாழ் பெண்களுடைய கல்வி வளர்ச்சி முன்னேற்றத்தை பற்றிய கருத்தரங்கு. அதிலே பேராசிரியர் சுபவி மட்டுமல்ல, அந்த மலைவாழ் மக்களுடைய பிரதிநிதிகளும் அதிலே கருத்துக்களை பேசியிருக்கின்றார்கள். இதுதான் நடந்தது. ஆனால் இதற்கே தீவிரவாதிகள் பாரதியார் பல்கலைக்கழகத்துக்குள் நுழைந்து விட்டார்கள், அங்கே திராவிடர் கழகத்தினுடைய கருத்துக்கள் பரப்பப்படுகின்றது என்று ஒரு ஆர்ப்பாட்டத்தை வச்சு அலர்றார் எச் ராஜா. அது யூடியூப்பில் அவங்க இப்போ இந்த யூடியூப்புங்கிறது அவங்களுக்கு பரப்புவதற்கு ஒரு வசதி ஏதோ ஒன்று வளர வேண்டியது, அதை பெருமையாக அவங்களே போட்டு பரப்ப வேண்டியது, போய் பித்தலாட்டத்தை பேச வேண்டியது. அதில் பெரியாரை மிக கொச்சையாக, பெரியார் ஒரு பெண் பித்தர், அவரே பல பெண்களோடு தொடர்பில் இருந்தேன்னு சொல்லியிருக்காரு, அதை சாமி சிதம்பரனார் பதிவு செய்திருக்காரு, புத்தகமாக வெளியிட்டிருக்காரு, அதை அந்த புத்தகம் கூட பெரியாருடைய ஒப்புதலோடு தான் வெளியிட்டிருக்கின்றார் என்றெல்லாம் இவர் இப்போ கதை விடுறார் எச் ராஜா. அது யார்னா, அங்கே வந்தவன் 300 பேர். ஆனால் இதை எடுத்து போட்டு இப்படி போட்டிருக்காரே பேசுகிறாரே, நம்ம தோழர்களும் வேதனையோடு நாமளே நம்ம தோழர்களே அதை பரப்புகிறாங்க. அதை பரப்பும்போது அது ஆயிரக்கணக்கில் எல்லாம் கேட்குறாங்க. இதில் யாராவது ஐயா அப்படி பேசியிருக்காரா, ஐயா அப்படி சொல்லியிருக்காரா, அந்த சாமி சிதம்பரனாருடைய புத்தகத்தை யாராவது பார்த்துருக்குறோமா, தமிழர் தலைவருங்கிற புத்தகம் படிச்சிருக்கிறோமா, யாரும் கிடையாது. யாரும் படிப்பதும் இல்லை, எடுத்து பார்க்குறதும் இல்லை. அவன் பேசும்போது அவன் ஏதோ ஆதாரம் இப்பதாக சங்கி கூட்டம் காலங்காலமாக கோயபிள்ஸ் தான் அவர்களுக்கு எல்லாரும் இப்போ கட்சி கட்சி செய்தி தொடர்பாளர்னு வச்சுருப்பாங்க. அவன் ஹிட்லருடைய செய்தி தொடர்பாளரே கோயபிள்ஸ் தான். அந்த கோயபிள்ஸ் ஹிட்லரை வர்ணித்து தூக்கி வலிமையை மிகப்படுத்தி எல்லாம் பேசுவான், வீரத்தையெல்லாம் மிகப்படுத்தி எல்லாம் பேசுவான். அவங்கிட்ட போய் கோயபிள்ஸ் கிட்ட கேட்குறாங்க, இப்படி பொய்யா பேசுகிறீங்களே, மக்கள் நம்புவாங்களா அப்படின்னு கேட்டால் மிக எளிமையாக சொன்னான் கோயபிள்ஸ். ஏன் நம்ப மாட்டாங்க, இந்த மக்கள் எத்தனை பேர் படித்தவங்க, 25%, மிச்சம் 50% படிக்காத மக்கள், அவங்க அப்படியே நம்புவான், மிச்சம் இன்னொரு 25% இருக்கான், அவன் வியாக்கியானம் பண்ணுவான், அவன் உண்மையாக இல்லையான்னு பார்க்க மாட்டான், இல்லாமல் சொல்லுவாங்களா,
நம்ம எந்த செய்தியாக இருந்தாலும் நம்மால் ஒன்று பிட்டை போடுவாங்க பாருங்க, நெருப்பு இல்லாமல் புகையுமா? இவர் நம்மால் எதைக்கும் எதையுமே இதை சொல்லி ஆதாரம் அதுக்கு திரும்ப எண்ணெய் ஊற்றுறது, அது நெருப்பு இல்லாமல் புகையுமா? இப்படி ஒரு 25% இருப்பாங்கன்னு கோயபிள்ஸ் கணக்கு போட்டு 75% அவன் சொல்கிறத ஏற்றுக்கிறவங்க. 25% தான் கவலை இல்லை, அந்த 75 சாப்பிட்ருவோம், ஆனால் 25 பற்றி கவலைப்படாத. இப்போ ஐயா அப்படி பேசினாரா உண்மையா என்ற ஆய்வு செய்யக்கூடிய நாம் இருக்கலாம், எடுத்து படிக்கலாம், ஆனால் நம்ம 25% தான். 75% இது போய் சேர்ந்துடும். இதைத்தான் சங் பரிவார் கூட்டம், அவனுக்கும் தெரியுது பொய்ன்னு பரப்புறான். அதனால் நாங்களும் ஒரு முடிவு பண்ணிட்டோம், இவன் ஆனால் நம்ம அப்படி ஒன்றும் பொய்யா சொல்கிறது இல்லை. நமக்கு அந்த சங் பரிவார் கூட்டம் செய்யக்கூடியதெல்லாம் எது பார்ப்பான், எது சொன்னால் நமக்கு தீங்கானது நமக்கு தெரியும். பார்ப்பான் எதை எதை செய்தாலும் திராவிடர்களுக்கு சூத்திரர்களுக்கு தமிழர்களுக்கு எதிராக தான் இருக்குங்கிறது நம்ம அடிப்படையில் தெரியும். ஏன்னா ஐயா நமக்கு சூத்திரம் சொல்லி இப்போ சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? பாப்பா முயலுக்கு 4 கால்னு சொன்னால் இல்லை இல்லை 3 கால்னு சொல்லு, ஐயா நமக்கு சொல்லி கொடுத்தது. அது இயற்கையில் அறிவியலில் 4 கால் தான் உண்மை, அதுதான். ஆனால் பாப்பான்னு சொல்கிறதுனால நான் 3 கால்னு சொல்லணும், ஏன்னா பாப்பான் 4 கால்னு சொல்கிறான்னா அவனுக்கு அதில் ஏதோ காரியம் இருக்குது, அவனுக்கு அதில் காரியம் இருக்கிறதுனால தான் அது சொல்கிறான், அதனால் நான் மாற்றி சொல்லணும் அப்படின்னு ஐயா சொல்லுவார். அதே தான் நாம் அவர்கள் இன்றைக்கு கூட நாங்கள் கலெக்டர்கிட்ட ஒரு பெட்டிஷன் கொடுத்துட்டு வந்தோம். என்ன பெட்டிஷன் கேட்டால், பெண்களுக்கு வர்ற 31st to 3rd கோவையில் பெண்களுக்கான அமைப்பு ஆர்எஸ்எஸ்னுடைய அமைப்பு சேவிகா சமாஜன்னு, அதில் பயிற்சி கொடுக்குறானா பண்பு பயிற்சி அப்படின்னு சொல்லி விளம்பரப்படுத்தியிருக்கான். அந்த பண்பு பயிற்சியாக, பண்பு பயிற்சிக்கு 13 வயசுக்கு மேலே உள்ளவங்க வரலாம், அப்புறம் சுடிதார் தான் போட்டுக்கிட்டு வரணும்னு. இவன் தான் பிப்ரவரி 14 கலாச்சார காவலர்கள்னு கிளம்புவான், இந்துத்துவாவாதிகள்லாம் ஆர்எஸ்எஸ்காரெல்லாம் அப்போது டிவியில் உட்கார்ந்து கலாச்சாரத்தை பற்றி பேசுவான், அப்போ உடைகளை பற்றியெல்லாம் பேசுவான், நம்ம கலாச்சாரம் பண்பாடு நம்ம உடையை பிடித்தா இருக்கணும் அப்படின்லாம் சொல்லுவான். சரி இதான் நம்ம கலாச்சாரம் பண்பாடும்பான். அவனே சுடிதார் அணிஞ்சிட்டு வராங்கிறான். எதுக்கு சுடிதார்னு கேட்டால், அவன் பண்பு பயிற்சிங்கிற பேரில் ஆயுத பரிசு தரப்போகிறான், வன்முறை பரிசு தரப்போகிறான், அதுக்கு உடையை அந்த மாதிரி உடையை போட்டுக்கிட்டு வாங்கன்னு சொல்கிறான். அப்போ அவன், அதனால் நாங்கள் என்ன பண்ணோம், இன்னைக்கு கலெக்டர்கிட்ட போய் காமிச்சோம், படங்கள் எல்லாம் காமிச்சோம். காமிக்கும்போது அங்கே நடந்த படங்கள் அல்ல, ஆனால் அவன் என்ன பரிசு தருவாங்கிற படம், மற்ற மாநிலத்தில் கொடுத்த படம் எல்லாம் கத்தியோட பெண்கள் போகிறாங்க, கத்தியோடு நிற்கிறாங்க, துப்பாக்கி சுடுற பயிற்சி எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அதை நாங்கள் கலெக்டர் காமிச்சு இதுதான் நடக்க போகுது. ஏன் நடக்கும், அதுதான் நடக்கும். அவன் சொல்கிறான்ல தமிழர் தலைவரில் இருக்குன்னு சொல்லி, உண்மையிலே அப்படி இல்லை, ஐயா அப்படி பேசலை. காந்தி கூட சுயசரித்தத்தில் சொன்னார், சொல்லுவியா? இப்போ காந்தி தன் சுயசரித்தத்தில் வெளிப்படையாக பேசியிருக்கார், எல்லாம் நீ சொல்லுவியாத. ஐயா ஒரு நேர்மையான தலைவர், ஆனால் அதை பெண்களை கொச்சைப்படுத்துகிற மாதிரி இணைச்சி அதை சொல்கிறான், எடுத்து சொல்கிறான். தோழர்களே, அது பார்ப்பன தந்திர சூழ்ச்சி. பொய்யா பெரியாரை பற்றி பேசுவது கேட்டால் விடுதலை 1936 போடுவான். குடியரசு எப்போ வந்தது, விடுதலை எப்போ நடந்ததுன்னு கூட அவனுக்கு தெரியாது. இப்போ ஆதாரத்தோடு போட்டிருக்கானுங்க, நம்மாலே ஆதாரத்தோடு போட்டிருக்கானுங்க, தேதியெல்லாம் போட்டிருக்கானுங்க. ஆனால் முட்டாலே தேதியும் விடுதலையும் தேதியெல்லாம் அது கேலண்டர் இருந்த தேதி தான். அந்த தேதியில் விடுதலை இருந்ததா, அந்த தேதியில் குடியரசு இருந்ததா, அந்த குடியரசில் இந்த செய்தி இருந்ததா, யார் பார்க்க போகிறா? யாரும் பார்க்கக்கூடாதுங்கிறக்காக தான் வீரமணி பொத்தரமாக வச்சுக்கிட்டாரு. அந்த அப்படி அவன் போட்டு விடுறான், செய்திகளை போட்டு விடுறான், நான் நம்புகிறோம். அப்படி தோழர்களே, அவர்கள் பெரியார் ஏன் அவ்வளவு பொய்யாக கூட அவன் ஏன் அப்படி பிரச்சாரம் செய்ய வேண்டிய கட்டத்துக்கு இருக்கிறான்? பெரியார் அவனை பொறுத்த வரைக்கும் பெரியார் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். பெரியார் தத்துவம் அவனை இங்கே வரவிடாமல் தடுக்கின்றது. சொல்லுவாங்கள்ல பிசாசு கதையில், பெரிய இது மாயவத்த கதைகள்லாம், அவர்கள் சுற்றி வட்டம் இருக்குங்க, பெரிய வலை இருக்குங்க, அவர்களை சுற்றி ஒரு மாய வலை இருக்குது, அதை தாண்டி போக முடியாது. அந்த மாய வலை பார்ப்பனர்களுக்கு பெரியார் தான்,
தமிழ்நாட்டை சுற்றி இருப்பது பெரியார். அந்த தத்துவம் அதை தாண்டி அவன் உள்ளக்குள்ள நுழைய முடியாது. இந்த மண்ணில் எது எந்த கல்லு செடி கூட வளரும், தாமரை மலராது. மலருவதற்கு பெரியார் விடமாட்டார். ஆகவே அவன் பெரியார் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் என்று நினைக்கிறான். அதனுடைய விளைவு தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஐயா எழுதியிருக்கிற இந்த வரலாற்று நூல். இந்த வரலாற்று நூல் அதில் பெரியாரினுடைய இயக்கத்தின் கருத்தின் ஒரு பாகம். உரிமைகள் மறுக்கப்படுது, கல்வியில் உரிமை மறுக்கப்படுது. அதே ஐயா விரிவாக இன்றைக்கி இருக்கிற ஆபத்து வந்துவிட்டது, நுழைந்து கொண்டிருக்கின்றது என்பதை எச்சரிக்கிறார் அந்த நூலில். ஒரு இருக்குது வர இந்த உரிமைகள் இருக்கு, அம்பேத்கர் சட்டத்தை ஏற்றினார் என்று சொல்வார்கள். அது தெளிவாக ஐயா புலவர் இப்போ செந்திலை கௌரவன் வரலாற்றையெல்லாம் சொல்லுவார். புத்தகம் எப்படி அவருடைய சட்டத்தை எப்படி உருவாக்கப்பட்டது, எந்த யாருடைய கருத்து அதில் நிலைத்தது, கையெழுத்து போட்டது மட்டும்தான் அம்பேத்கர் என்பதை பற்றியெல்லாம் விரிவாக செய்திகள் இருக்குது, அது பேசுவாங்க. ஆனால் அந்த சட்டத்தில் இருப்பதோ அதில் இருப்பதே குறைவான உரிமை, மாநில உரிமைகள். மற்ற எல்லா நாடுகளிலும் இருக்கின்ற உரிமைகளை விட நமக்கு இருக்கின்ற மாநில உரிமைகள் குறைவு தான். ஆனால் அந்த குறைவான மாநில உரிமைகளையும் இன்றைக்கு அதையும் ஒவ்வொன்றா பிடுங்கிட்டுருக்கான். சொத்தப்புள்ள பிடுங்குன்னா டாக்டர் பல பேர் காசு இல்லை சில்லறை இல்லைன்னு நல்ல பள்ளியும் பிடுங்குவான் பாருங்கள். அந்த மாதிரி இருக்கிற உரிமைகளை பூரா ஒவ்வொன்றாக பறிச்சுக்கிட்டு இருக்கிறான். ஆனால்தான் மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அலறார். மத்திய அரசில் இன்றைக்கு நாங்கள் போய் கெஞ்ச வேண்டியிருக்கு ஒவ்வொன்றிலையும் பார்த்தீங்கன்னா. இப்போ பார்க்கலாம் இந்த வெள்ளம் இப்போ வந்துட்டு போன பெரும் வெள்ளம், மழை பேஞ்சி வெள்ளம் வந்தது பாருங்கள். அந்த வெள்ளத்தில் பார்த்திங்கன்னா அதுலேயும் பாப்பா ஒரு பிட்டை போடுவான். எப்படின்னா நட்லூஸ் தீரின்னு சொல்லியிருப்பாங்க ஐயா, உதாரணமாக சொல்லுவார் பெரியார். பாப்பா என்ன ஒன்றுவானா நட்லூஸ் தீரியா, ஒரு வண்டியில் வாகனத்தில் அல்லது எந்திரத்தில் அதை எந்திரத்தை சீரழிக்கணும்னு சொன்னால் ஒரே ஒரு நட்டை கழட்டி விட்டால் போதும், அது ஓடுறதில் ஆடுறதில் ஒவ்வொரு நட்டாக மற்ற நட்டெல்லாம் அதான் கழண்டுருமா, நான் மற்ற பார்ட்ஸ் எல்லாம் அது அதுவே லூஸ் ஆகி அதுவே கழண்டு போயிடுமா, ஒரு நட்டை கழட்டி விட்டால் போதும். அந்த மாதிரி நம்ம சூத்திரனுக்கு ஒரே ஒரு பிட்டை மனசில் கொஞ்சம் மூளையில் ஒரு பிட்டை போட்டு குழப்பி விட்டால் போதும். எப்படி இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கலைஞர் மறைந்து ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக வந்தபோது என்ன பிட்ட போட்டான் பார்ப்பான், என்ன இருந்தாலுங்க கலைஞர் மாதிரியெல்லாம் இவர் வரமாட்டாருங்க பார்ப்பான் ஸ்டாலின் மேலே. இன்னமும் கலைஞருக்கு பக்கத்தில் இருந்து ஏற்றுக்கிட்டு அவரை கலைஞருங்கிற வார்த்தையை தவிர எதுவும் சொல்லாத மாதிரி ஸ்டாலினை பற்றி சொல்லும்போது என்ன இருந்தாலுங்க ஸ்டாலின் கலைஞர் மாதிரி வராதுங்க இவர் அப்படின்ட்டு இருந்தான். ஸ்டாலினை வந்தார் பாருங்க, வந்து வந்த உடனே கிடுகிடுகிடுன்னு ஒவ்வொரு காரியமாக பண்ணிகிட்டு இருந்தார் பாருங்க. அனைத்து சாதியை வச்சார் ஆப்பு. நூறு நாளில் அவருடைய தந்தை போட்ட சட்டத்தை இவர் நிறைவேற்றி 100வது நாள் 58 பேரை அனைத்து சாதியினரும் எல்லா சாதியை சார்ந்தவர்களையும் கோயிலில் அர்ச்சகராக போட்டார் பாருங்க. உடனே என்ன சொல்கிறான் என்ன சொன்னான் பார்ப்பான்லாம், கலைஞரே பரவாயில்ல முதல்ல அவர் மாதிரி வருமானான், இப்போ கலைஞரே பரவாயில்லங்கிறான், அந்த மாதிரி இருக்காரு அப்படின்னு பேசுகிறான். அப்படி அந்த நட்லூஸ் தியரியை அவன் அதை செய்வான். அந்த அப்படி தோழர்களே அப்படி நட்லூஸ் தியரி மாதிரி என்னென்ன பண்ணுவான் ஒவ்வொரு காரியமாக நிறைவேற்றுகின்ற போது ஒவ்வொரு காரியமாக அந்த மாதிரி பார்ப்பனர்கள் பிரச்சாரமாக நம்மை குழப்பி செய்யக்கூடிய காரியம். முந்தியெல்லாம் என்ன பிரச்சாரம் பண்ணுவான் திமுகவை பற்றி பேசணும்னு சொன்னால் முந்தியெல்லாம் என்ன பிரச்சாரம்னா திமுக ஆட்சிக்கு வந்தாலே சோளக்கறி தான், இப்படி ஒரு பெரியவங்களுக்கு தெரியும். ஏன்னா அரிசி பஞ்சம் வந்துடும் சோளக்கஞ்சி தான் அப்படின்னு முதல்ல பிரச்சாரம் பண்ணான். ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை, இன்றைக்கி அரிசி விளைச்சல் நெல் விளைச்சல் மிதமிஞ்சி போயிருக்குது, அது இல்லை. அதே மாதிரி திமுக வந்தால் மழை பெய்யாது, திமுக ஆட்சிக்கு வந்தால் மழை பெய்யாதுன்னா. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் 5 வருஷத்துக்கு சேர்ந்து பெஞ்சிருக்குது மழை. இப்படியெல்லாம் ஒவ்வொன்றா நம்ம நட்லூஸ் தியரி மாதிரி இந்த மாதிரி பிரச்சாரம் பண்ணுவான். அப்படி வந்து மழை பெஞ்சதில்லை, வெள்ளம் வந்தது.
வெள்ளம் வந்து சென்னை பாதித்தது, கடலூர், கன்னியாகுமரி, அது இங்கே தான் ரொம்ப விவசாய நிலங்கள் எல்லாம் பாதித்தது. கடலூரும் கன்னியாகுமரியும் எவ்வளவு பாதிப்பு, ஆயிரக்கணக்கான கோடி பாதிப்பு அங்கே. ஆனால் இவர்கள் திமுக அரசு அதுக்கான நிவாரணம் கேட்டு மத்திய அரசுக்கு கடிதம் எழுதிச்சு, ரெண்டு முறை பெஞ்சது விட்டு விட்டு, முதல்ல சென்னை பெஞ்சது, அப்புறம் கடலூர் பெஞ்சது, அப்புறம் கன்னியாகுமரி, இதெல்லாம் சேர்த்து இவ்வளவுக்கு சேதம், எங்களுக்கு சேதத்துக்கு நட்டையீடு கொடுக்கணும் அப்படின்னு மத்திய அரசில் கேட்குறாங்க. மழை பெஞ்சு சேதமாகி எத்தனை மாதம் ஆச்சு, ரெண்டு மாதம் ஆச்சு. இது வரைக்கும் ஏதாவது கேட்டது தர வேண்டாம், சரி இவ்வளவு தானாவது ஏதாவது கொடுத்துருக்காங்களா? மத்திய அரசனுடைய அதிகாரிகள் வந்தெல்லாம் ஆய்வு பண்ணிட்டு போனாங்க, இது வரைக்கும் அறிவிப்பு கூட வரலையே, இவ்வளோ தர்றோன்னு கூட இது வரைக்கும் மத்திய அரசுலேருந்து வரலையே, எந்த விதமான இப்போ நிதியும் இது வரைக்கும் வந்து சேரல. அதனால வேதனையில் முதலமைச்சர், நாங்கள் அதே மாதிரி அணை பாதுகாப்பு சட்டம் அதை கொண்டு வருவேன்னு கொண்டு வர்றாங்க. அணை பாதுகாப்பு சட்டம், அணை கட்டுறது நாம், அதில் அந்த அணையில் இதுவரைக்கும் மத்திய அரசுன்னு தமிழ்நாட்டில் ஒரு அணை கூட மத்திய அரசு கட்டினது கிடையாது, பிரிட்டிஷ்காரங்க கூட கட்டியிருக்கிறான், காமராஜர் கட்டியிருக்காரு, அதுக்கடுத்து எம்ஜிஆர் வந்தார் கட்டியிருக்காரு, கலைஞர் கட்டியிருக்காரு, இவங்க எல்லாருமே அணைகள் கட்டியிருக்காங்க. ஆனால் மத்திய அரசு அணைன்னு ஏதாவது தமிழ்நாட்டில் இருக்கா அவனுக்கு கட்டின அணைன்னு? இல்லை. அதுக்கு தண்ணி வரலனாலும் கேட்க மாட்டான், தர்றதுக்கான நியாயத்தை நம்ம பக்கம் வழங்க மாட்டான், ஆனால் அதுக்கு பாதுகாக்கிற உரிமை மட்டும் இப்போ அவன் எடுத்துக்கிட்டு இருக்கான். அதனால தான் ஸ்டாலின் அதை எதிர்த்து உடனே சொன்னார், அணை பாதுகாப்பு சட்டம் கூடாது, எங்கள் மாநில உரிமைகளை பறிப்பது. இப்படி ஒவ்வொன்றா ஒவ்வொன்றாக பறித்து கொண்டு வருகின்ற நிலையில் இப்போ கல்வியில் கை வச்சிருக்கிறான். கல்வியில் ஏற்கனவே காங்கிரஸ் அரசில் இந்திரா காந்தி இருக்கும்போதே நம்முடைய உரிமைகள் பறிக்கப்பட்டு, அது மாநில உரிமையாக இருந்ததை பொது கொண்டு போய் நம்ம உரிமைகள் பறிக்கப்பட்டிருக்கு. அதில் இப்போது புதிய கல்விங்கிற பேரில் கொண்டு வந்து இப்போ நீட்டை பற்றி கூட சொன்னாங்க. ஆனால் நீட்டு இப்போ கண்ணுக்கு தெரிகிற ஆபத்து, நீட்டு வெறும் ஒரு 4000 மாணவர்களை மட்டும் பாதிக்கிற ஆபத்து. ஏன்னா மருத்துவக் கல்லூரிக்கு மருத்துவராக போகிறவங்க வெறும் 4000 பேர் தான். ஆனால் அவர்கள் மத்திய அரசு வச்சிருக்கக்கூடிய இந்த கல்வி உரிமை பறிப்புங்கிறது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் ஒட்டுமொத்த மாணவர்களுக்கும் ஏற்படுகின்ற பாதிப்பு, ஒட்டுமொத்த பாதிப்பு. அதைத்தான் விரிவாக ஐயா எழுதியிருக்கார், புத்தகம் எழுதியிருக்கார். எல்லாரும் அந்த 20 ரூபா தான், 32 பக்கம்தான் அது. 20 ரூபாங்கிறதும் சாதாரண 32 பக்கங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குன்னு நினைக்கலாம். ஆனால் 32 பக்கத்தில் என்ன அப்படி எழுதியிருக்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் 32 பக்கமும் எசன்ஸ் பாட்டில் சின்னதாக தான் இருக்கும். அது ஏதாவது பலகாரத்தில் ஊற்றணுன்னா ஒரு சொட்டு தான் ஊற்றுவாங்க, அது அத்தனைக்கும் அந்த வாசம் கொடுக்கும், அத்தனைக்கும் அந்த சத்து போய் சேரும். அந்த மாதிரி ஐயா 32 பக்கத்தில் 3 பக்கம் 4 பக்கம் அந்த புத்தகத்துக்கான தேடுதல் எதுதெல்லாம் என்ன கருத்துக்கள் எங்கிருந்து வந்ததுங்கிற ஆதாரங்களையே 3 பக்கத்துக்கு எழுதியிருக்காருன்னு சொன்னால் எத்தனை நூல்களையும் படித்து அதைக்கான ஆதாரங்களோடு அந்த நூல் எழுதியிருக்க முடியும் இதெல்லாம் நீங்கள் வாங்கி பார்த்தா தெரியும். அப்படி அந்த நீட்டுங்கிறது ஆபத்து தான், ஆனால் அதை விட பெரிய ஆபத்து ஒட்டுமொத்த கல்விக்கே ஆபத்து, கல்வி உரிமைக்கே ஆபத்து. அதான் ஐயா அதில் சொல்கிறாரு, அது வளர நமக்கு வரக்கூடிய கொடுத்துருக்கக்கூடிய உரிமைகளில் இருப்பதே குறைவு, வளர் பெற மாதிரி, அதில் இவன் பிடுங்கிறது பூரான் தேய் பெற மாதிரி, இருக்கிறதையும் பூராத்தையும் பிடுங்கிட்டுருக்கிறான், எல்லா உரிமைகளும் மத்திய அரசு இப்போ பிடுங்கிட்டுருக்குங்கிறத இப்போ ஐயா அவர்கள் அந்த சின்ன புத்தகத்தில் தெளிவாக எடுத்து சொல்லியிருக்காரு. தோழர்களே, அந்த வகையில் நீங்கள் அதை விரிவாக படித்து பார்த்தா தெரியும், படிக்கணும், படிக்கிறதோடு மற்றவர்களுக்கும் கொடுக்கணும், அந்த புத்தகங்களை கொடுத்து படிக்க வைக்கணும். ஏன்னா நம்ம கல்வி நாளைய தலைமுறைக்கு பறிபோய்விடும், நம்ம வரலாறுகள் பறிபோய்விடும், வரலாறுகள் மறைக்கப்படுது அந்த கல்வி திட்டத்தில், மத்திய அரசு தரக்கூடிய கல்வி திட்டத்தில் வரலாறுகள் மறைக்கப்பட்டு அது மறைக்கப்படுகின்றது என்பது தான் ஐயாவில் குறிப்பாக சொல்லக்கூடிய மைய கருத்து. அந்த வரலாறுகள்னால் நம்ம மன்னர்கள் வரலாறு இருக்குது,
இப்போ நிறைய யார் பார்த்தாலும் எல்லாம் ஒவ்வொரு சாதிக்கும் ஒரு குதிரை, எங்கே தான் அந்த குதிரை கிடைக்குமோ தெரியல. ஒவ்வொரு சாதிக்கும் ஒரு மன்னர்கள், இவன் நேராக பார்த்த மாதிரியே அவர்கள் ஜாதி சங்க தலைவர்கள் மன்னர்கள், இந்த மன்னர் என்னுடைய மூதாதை, அந்த மன்னர் என்னுடைய மூதாதை, ஒவ்வொரு சாதிக்கும் ஒரு குதிரை மே ஒரு மன்னரை உட்கார வச்சு அங்கங்கே வச்சுருக்காங்க. குதிரை எல்லா மன்னர் குதிரையில் தான் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் அவங்க சாதிக்கா, அவங்க ஜாதியா, அவங்களாம் வாழும்போது யாராவது இருந்திருப்பாங்களா கேட்டு பார்த்துருப்பாங்களான்னு தெரியல. பார்த்தீங்கன்னா ஒரு முறை மதுரையில் ஒரு மாநாடு, அதுக்கு போயிருந்தோம். அப்போ இன்னொரு மாநாடு அங்கே என்னென்னா அங்கே பிள்ளைமார் மாநாடு. தெருவில் பார்த்தீங்கன்னா நிறைய வண்டி பிள்ளைமார் லாரி போயிட்டே இருக்குது. எல்லா இடத்துலையும் பார்த்தா எல்லா இடத்துலையும் வஊசி படம் ஒரு பக்கம், ஒரு பக்கம் பிரபாகரம் படம். ஏன்னா வஊசி பிள்ளையா ஒட்டிக்கிட்டாங்க. ஒரு பக்கம் பிரபாகரம் படம், என்னடா பிரபாகரம்னா வேலுப்பிள்ளை பிரபா, அப்பா பேர் வேலுப்பிள்ளையா, ஆனால் அவரும் நம்ம சமூகம்தான், பிள்ளைமார் சமூகம், பிரபாகரன் அப்படின்னு ஒட்டியிருக்கான். அட பாவி, அப்படியே ஏற்றுக்கிட்டு நீங்கள்லாம் சேர்ந்தவனுக்கு ஆதரவு கொடுத்துருந்தா அந்த நாடு விடிஞ்சிருக்குமே. இந்த பிள்ளைமாரெல்லாம் சேர்ந்து நம்ம பையன் அப்படின்னு சொல்லி நம்ம பையன் நம்ம சமூகத்தில் ஒரு வீரன் இருக்கிறான் அப்படின்னு ஏற்றுக்கிட்டு நீ ஆதரவு கொடுத்துருந்தீங்கன்னா தனி ஈழம் பிறந்திருக்குமே. நீ பார்த்தீங்கன்னா எல்லா பெரியார் ஒருத்தர் தாங்க யாரும் ஜாதியில் சேர்த்தலை, அவரும் ஜாதியில் பிறந்தவர் தான், அவர் சேர்த்தலை. ஏன்னா ஒட்டுமொத்த ஜாதி எதிர்த்தவர், அதனால் ஜாதிக்காரனே அவர் சேர்த்தலை, அவர் ஜாதிக்காரனே அவர் சேர்த்தலை. அவர் வரலாறில் பார்த்தீங்கன்னா அவருடைய தங்கச்சி பொண்ணு சின்ன வயசில், இப்போது பார்த்தா 21 வயசு ஆக்குறாங்கல்ல, இந்த 21 வயசில் கூட பார்ப்பான் எப்படி உல்டா வேலையை பார்க்குறான்னு பார்க்கணும். இப்போ 21 வயசு ஆனோடனே மோடி 21 வயசு பண்ணிட்டாருன்னு ஒன்று தோழர்கள் தான் பல பேர் ஆய்வோடு சொன்னாங்க. என்ன தான் தோழர் சரிதான், ஆனால் உடல் ரீதியில் சமூக ரீதியில் 21 பெண்ணுக்கு ஆக்கிறது நல்லது தான், ஆனால் இவையே பண்ணுறான். ஐயா சொன்னார்ல அவன் 4 கால்னா 3 கால்னு சொன்ன, இப்போ அதை வேணா நினச்சி நம்ம தோழர்களே சொல்கிறாங்க. அது சரி 21 அது நம்ம பண்ணிக்கலாம், இவையே பண்ணுறான். இவன் பண்ணுறான்னா ஏதோ காரணம் இருக்குது, காரணம் இருக்குது. ஏன்னா அவன் இந்த 18 வயசுல காதலிக்க தொடங்குறாங்க, அதனால் 18-21 ஆக்கிடுச்சுன்னா 3 வருஷத்தில் கொஞ்சம் மனம் கட்டுப்பாடாக வந்துடும், காதல் குறைஞ்சிரும். 21 என்னமோ காதல் வராத மாதிரி, பாட்டே பாடுற 50 காதல் வரும்னு, இவன் 21 காதல் வராதாமா அப்படின்னு சொல்லி 21. ஆனால் இதுக்கு வரலாறு இருக்குங்க, இதையும் சாதாரணமாக ஒரு வரியில் கடந்து போயிடாதீங்க. இந்த வயசு பார்ப்பனர்கள் எப்படியெல்லாம் எதிர்த்தாங்கங்கிறது வரலாறு இருக்குது, சட்டமன்ற குறிப்புகள் இருக்குது. 5 வயசில் கல்யாணம் பண்ணவன் தான் பார்ப்பான், 5 வயசில் பெண் குழந்தைக்கு 5 வயசு, ஆண்களுக்கு 8 வயசு. நம்ம காந்திக்கு, மகாத்மா காந்திக்கு என்ன வயசில் கல்யாணம் ஆச்சு? 12 வயசில். கஸ்தூரிபாய் காந்திக்கு 8 வயசு, 12 வயசு. காந்திக்கு என்ன தெரிஞ்சிருக்கும்? காந்தி மகாத்மா பின்னாடி, ஆனால் 12 வயசில் அவர் மகாத்மாவா குண்டு விளையாடிட்டு இருந்திருப்பார், பம்பர வேலை விட்டுட்டு இருந்திருப்பார். கஸ்தூரிபாய் காந்தி பன்னாங்குழி விளையாடிட்டு இருந்திருக்கோம். யா குடும்பம் தெரியுமா, காதல் தெரியுமா, அன்பு என்ன தெரிஞ்சிருக்கோம்? கல்யாணம் பண்ணது இந்து மதம் பார்ப்பனர்கள், அதை பிரிட்டிஷ்காரன் தான் மாற்றினா. அதை 5 வயசு இருந்தது, 8 வயசு பெண்களுக்கு 8 வயசு ஆக்கலான்னு கொண்டு வந்தபோது சத்தியமூர்த்தி ஐயர் கடுமையாக எதிர்த்தார் சட்டமன்றத்தில். 8 வயசு பண்ணுறதுக்கு, இப்போ 21 வயசு பண்ணதை இப்போ வக்கா கொண்டு வந்து சொல்கிறான் பாருங்க, 8 வயசு பண்ணுறதுக்கே பார்ப்பனர் எழுத்தாங்க. ஏன்னா அவங்க 8 அதிகப்படுத்தக்கூடாது, காரணம் கலப்பு சாதி கலந்துரும். அந்த பெண் வயது வர்றதுக்கு முன்னாடி திருமணம் பண்ணியிருந்தோங்கிறது அவன் நோக்கம். அது மட்டுமல்ல, இன்னொருத்தோழர் இன்னொரு தெளிவாக சொன்னார், எதுக்கு பெற்றோருக்கு வயசு வர்றதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிட்டா கலப்பாகாது, ஜாதி கலப்பாகாது, அதுக்காக பண்ணுறாங்க. பையன் வீட்டில் எதுக்கு அவங்க எதிர்பார்க்குறாங்கன்னா சுத்தமாக இருக்குது பொண்ணு. நம்ம வீட்டில் வந்து வயசுக்கு வந்தால் நம்ம வீட்டில் வயசு தான் வயசுக்கு வந்துச்சு, ஆகவே இது எந்த தப்பும் பண்ணலை அப்படின்னு மாப்பிள்ளை வீட்டில் நிர்ணயிக்கிறாங்களாம். இதுக்காக தான் அந்த வயசு வயசுக்கு வர்றதுக்கு முன்னாடி திருமணம் அப்படின்னு வச்சிருக்கிறான். அப்படி இருந்து பிரிட்டிஷ்காரன் இந்த சமூகத்துக்காக, ஏன்னா குழந்தைகளை அப்போ பார்த்தீங்கன்னா பட்டியல் பார்த்தீங்கன்னா விடுதலையில் பெரியார் காலத்தில் குத்துசு குருசாமி ஆசிரியராக இருக்கும்போது விடுதலையில் பட்டியல் இருக்குங்க. பிரிட்டிஷ்காரன் இருக்கும்போது விதவை திருமணங்கள், விதவையாக இருந்த குழந்தைகள் மட்டும் 2 லட்சம் பேர் இந்தியா முழுவதும். வயசு என்ன?
அஞ்சு வயசு எட்டு வயசில், எட்டு வயசில் குழந்தை விதவையாக இருக்க முடியுமா? இருந்திருக்காங்க அப்படியெல்லாம். அந்த மாதிரி இந்த 21 வருகின்ற போது இதை பார்ப்பனர்கள் இன்றைக்கு கொண்டாடலாம். அது ஒரு வகையில் நான் பெரியாரும் வலியுறுத்தினார். காரணம், நம்ம காதல் திருமணம் கூடாது என்பதற்காக அல்ல. பெண்கள் 18 வயசு சின்ன வயசில் என்ன பண்ணுறாங்க, அவசர அவசரமாக இதுக்கு முன்னாடி வயசுக்கு வந்தவுடனே திருமணம் பண்ணி வைக்கிறது, அந்த பெண்ணுக்கு கருத்து கேட்காமல், அந்த பெண்ணை பண்ண விருப்பமா என்று கூட கேட்காமல், படிச்சுக்கிட்டு இருக்கிற பெண்ணை கட்டாயமாக கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. இப்போ அது மேலே படிக்க ஆசைப்படும் பெண்கள், குழந்தைகள், ஆனால் கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. அது ரெண்டாவது, அந்த பெண்ணுக்கு இப்போ குழந்தை பெறுகின்ற பக்குவம் இருக்காது, கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. அதுக்காக தான் பெரியார் வலியுறுத்தினார், 21 வயசு கொண்டு வரணும், அப்போ அந்த பெண் பக்குவமாகும், அந்த பெண் முடிவெடுக்கும் அப்படின்னு சொன்னார். அதுக்காக கொண்டு வந்தார். ஆனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு அவன் கொண்டு வர்றான்னா அவன் காதல் திருமணம் கூடாதுங்கிறதுக்காக கொண்டு வர்றான். நாம் சிந்திப்பது இந்த வகையில் பெரியார் சிந்தித்தார். தோழர்களே, இப்படி இன்றைக்கு வரக்கூடிய இந்த சூழலில் கல்வி திட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த நீட்டு இது நமக்கு எதிரானது. ஆனால் கல்வி திட்டம் முழுக்க வரலாற்றை மறைக்கக்கூடிய கல்வி திட்டமாகத்தான் அவங்க கொண்டு வர கல்வி திட்டம் இருந்து கொண்டிருக்கின்றது. அது எப்படின்னு சொன்னால், கீழடின்னு ஒன்று இருக்குது பாருங்கள், அதில் பூரா நம்ம வரலாறுகளை தோண்டி எடுக்கக்கூடிய ரெண்டு இடத்துல நிலத்தில் இருப்பது தென்ன நெய்வேலியில் தோண்டுனா நிலக்கரி கிடைக்குது, நரிமணத்தில் தோண்டினா இது பெட்ரோல் கிடைக்குது. அந் அங்கே தோன்றான், நம்ம அங்கே தோண்ட வேண்டாங்கிறோம். ஏன்னா அது நம்ம உரிமை, நம்ம தமிழ்நாட்டு உரிமை, நமக்கான சொத்து. அது இப்போ நெய்வேலி மட்டுமல்ல, நெய்வேலியிலிருந்து ஜெயங்கொண்டம் வரைக்கும், ராமேஸ்வரம் வரைக்கும், ராமநாதபுரம் வரைக்கும் நிலக்கரி இருக்குங்கிறான். அவ்வளவு நிலக்கரியும் தமிழனுடைய சொத்து, அதை தூக்கிட்டு போக பார்க்குறான், அதுக்கு உரிமை நமக்கான நட்டையீடு தருவதில்லை. ஆனால் இங்கே கீழடியில் தோண்டுங்கிறோம், தோண்ட மறுக்கிறோம். அமர்நாத் ராமகிருஷ்ணங்கிற தொல்பொறியாளர் தான் அங்கே அது தோண்டி கண்டுபிடிச்சார். 6000 வருஷத்துக்கு முன்னாடி தமிழன் அங்கே, திராவிடன் தமிழன் எது வேணால் வச்சுக்கோ, அங்கே வாழ்ந்துட்டு இருந்தான். அவர் அவங்க ஜாதி இல்லை, மதம் இல்லை, எந்த மத அடையாளம் இல்லை, நாகரீகத்தோடு வாழ்ந்தார்கள். இன்னும் 6000 பொருள்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்தோடனே ஆரிய கூட்டம், பார்ப்பன கூட்டம் என்ன பண்ணிச்சு, உடனே இது எதுவுமே நமக்கான அடையாளம் எதுவுமே இல்லையே, பூராமை இப்படி இருக்க அப்படின்னு சொல்லி தோண்ட வேண்டான்னு மூடுறான். அமர்நாத் ராமகிருஷ்ணனை தூக்கி அசாமுக்கு போடுறான். இவர் இருந்தால் தானே தோண்டுவார், அங்கே பாப்பானை போடு, தோண்டாமல் பார்த்துக்கணும், அங்கே போடுறோம். அவர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் ஐயா பேராசிரியர் கருணானந்தனுடைய மாணவர், அதனால்தான் அவர் தெளிவாக இருக்கிறார், தெளிவாக அந்த வரலாற்றை வெளியில் கொண்டு வந்திருக்கிறார். அப்படி ஒரு இடத்துல தோண்ட வேண்டாங்கிறோம், தோன்றான் நம்ம பொருளை உரிமைகளையும் பொருளாதாரத்தையும் கொண்டு செல்வதற்கு, நம்ம வரலாற்றை தெரிஞ்சு கொள்கிற இடத்துல தோண்டுங்கிறோம், தோட்டம் மறுக்கிறான். இதைத்தான் பாட புஸ்தகத்திலையும் வருது என்பது தான் ஐயாவுடைய கவலை. இதையெல்லாம் பாட புஸ்தகத்தில் மறுக்கிறான், அவனுடைய சமஸ்கிருத வரலாற்றையும் ஆரிய வரலாற்றையும் மட்டுமே இணைக்கிறான், நம்ம வரலாற்றை சேர்க்க மறுக்கிறான் அப்படின்னு சொல்லி ஐயா வேதனையோடு இந்த செய்திகளை பதிவு செய்து, தமிழர்களே உணருங்கள், நம் உரிமைகள் பறிவாகிக் கொண்டிருக்கின்றது, உணர்ந்து தடுக்க வாருங்கள் என்று சொல்லுவதற்காகத்தான் இந்த சின்ன புத்தகம். பார்த்திங்கன்னா முதல்லாம் வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய வசனம் பேசுவாங்க, அந்த எல்லாருக்குமே அந்த வசனம் தெரியும், இந்த நீரழித்தாயா என்னோடு வந்து கழனி பார்த்தாயா, எண்குல பெண்களோடு வந்து மஞ்சள் அரைத்தாயானாலும் சிவாஜி கணேசன் பேசின வசனத்தை பேசி, உனக்கேன் தருவது கிஸ்தி, உனக்கேன் தர வேண்டும் வரி என்றெல்லாம் அந்த வசனம் வரும். அது அந்த மாநில உரிமைக்காக அன்றைக்கி அவர் கொடுத்த முழக்கம். இப்போ சமீபத்தில் டிவியில் பார்த்தீங்கன்னா, டிவியில் பார்த்தீங்கன்னா ஒரு விளம்பரம் வரும், ஒரு வீட்டுக்காரர் ஒரு புரோக்கர்கிட்ட சொல்லுவார், வீடு என்னது, ஃபர்னிச்சர் என்னது, உனக்கு எதுக்கு தரணும் புரோக்கரு, புரோக்கேஜ் உனக்கு எதுக்கு தரணும் அப்படிம்பார். வீடு என்றது, ஃபர்னிச்சர் என்றது, உனக்கு எதுக்கு தரணும் புரோக்கரேஜ், அதுதான் உண்மை. இப்போ பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டிங்கிற பேரில் இங்கே நம்ம பொருளாதாரம் முழுக்க சுரண்டப்பட்டு, நமது மதுரை பாராளுமன்ற உறுப்பினர்
சு வெங்கடேசன் மிக தெளிவாக பதிவு பண்ணியிருக்கார். 21 மாநிலங்கள் தரக்கூடிய ஜிஎஸ்டி, 21 மாநிலங்களில் மொத்தம் எவ்வளோ ஜிஎஸ்டி தருவானோ அதை தமிழ்நாடு மட்டும் கொடுத்துட்ருக்கு மத்திய அரசுக்கு. மத்திய அரசுக்கு தமிழ்நாடு மட்டுமே தருது. ஆனால் நமக்கு எவ்வளோ திருப்பி தர்றான்? உத்தரப்பிரதேசத்துக்கு அவன் 40 பைசா தான் தர்றான். உத்தரப்பிரதேசம் அவனுக்கு 1.5 ரூபா அவனுக்கு திருப்பி தர்றாங்க மத்திய அரசு அந்த மாநிலத்துக்கு. நாம் 1 ரூபா தர்றோம், நமக்கு திருப்பி 25 பைசா தான் மத்திய அரசு தருது. 25 பைசா தான் திருப்பி தருது. தோழர்களே, இதெல்லாம் தான் நம்ம உரிமைகள் பறிபோகுது. இதில் அதில் கல்வி எவ்வளவு முக்கியமாக பறிபோகுதுங்கிறத அவர் பதிவு பண்ணியிருக்கிறார். இதில் வேற என்ன பண்ணுறான்? கல்வியில், கல்வியில் உரிமைகள் பறிபோகிறது மட்டுமல்ல, சிபிஎஸ்சியில் ஒரு கேள்வி கேட்குறான். என்ன கேள்வி? பெண்களுக்கு விடுதலை கொடுத்ததால்தான் பெண்கள் ஆண்களுடைய, அதாவது கணவன்மாருடைய பேச்சை கேட்பதில்லை, பெண்கள் அடங்கி நடப்பதில்லை. இது கேள்வியாக வச்சு அது சிபிஎஸ்சியில் பாடத்தில் கேள்வித்தாள் அந்த கேள்வி கேட்குறான். அப்புறம் அதே மாதிரி தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பேருந்தில் இலவச பயணம், இது எல்லாமே ஐயா தந்தை பெரியார் 100 வருஷமாக பெண் விடுதலைக்காக பணியுடைய பலன். இன்றைக்கு இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த உரிமைகளும் பஸ்ஸில் இலவச பயணம் எல்லாம் 40% இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில் இப்போ அமுல்படுத்தப்பட்டு விட்டது. அரசு வேலை இதெல்லாம் இருக்குது. இது எதனால் தினமலர் எழுதுன்னு சொன்னால் பெண்களுக்கு இலவசம் தருவது தப்பு அப்படின்னு தினமலர், அது தினமலர்னு சொல்லக்கூடாது, தினமலம். அது நம்மளாம் கையிலேயே மலத்தை யாராவது தொடுவாங்களா? அது தொடக்கூடாது. அந்த தினமலரில் தந்ததே தப்பு பெண்களுக்கு. அதனால்தான் பெண்கள் என்ன பண்ணுறாங்களா, வீட்டில் அடங்கிறது இல்லையா, வீட்டில் இருக்கிறது இல்லையா, ஊர் சுற்ற தொடங்கிட்டாங்களா. எழுதியிருக்கானுங்க தினமலரில், படிச்சிருப்பீங்க. பெண்கள் ஊர் சுற்றுறாங்களா, இதை எழுதுகிறான் தினமலர் எழுதுகிறான். தோழர்களே, இந்த இலவசம் பார்த்தா பொத்தாம் பொதுவாக பிரச்சாரம் பண்ணுவாங்க. ஒரு நடிகன் சொல்லிட்டான்னு அதை பெரிய பிரச்சாரமாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. இலவசம் கொடுத்து தான் நாடு கெட்டு போச்சு, மக்கள் கெட்டு போயிட்டாங்க, ஏ எல்லாத்தையும் பிச்சைக்காரர்களாக்கிட்டாங்க, கொச்சைப்படுத்துகிறான் மக்களை, உழைக்கிற மக்களை பிச்சைக்காரர்களாக்கிட்டாங்க. இந்த இப்போ பஸ்ஸுக்கு 10 ரூபா கொடுத்தது உனக்கு குடிமொழி போகுதா? ஒரு 10 ரூபா டிக்கெட்டு, ஒரு வீட்டில் ஒரு பெண் வேலைக்கு, அதில் ரெண்டாவது எல்லா வீட்டில் சும்மாவாக இருக்கிறாங்க, எல்லா பெண்களும் வீட்டில் சும்மாவாக இருக்காங்க. ஏற்கனவே வீட்டு வேலையில் எல்லா வேலையும் செய்கிறாங்க, அது எல்லா வேலையும் அவங்க தான் செய்கிறாங்க. அதுக்கு சம்பளம் கொடுத்தாவே நாம் சம்பாதிக்கிறது பத்தாது. வேலைக்கு ஒவ்வொன்றுக்கும் பெண்களுக்கு அவங்க பெண்கள் வீட்டில் இருக்கிற பெண்கள் செய்யக்கூடிய வேலைக்கு சம்பளம் போட்டு பாரு. காலையில் சமையலுக்கு ஒரு ஆளை வச்சு பாரு, எத்தனை சம்பளம் தரணும்? குறைஞ்சபட்சம் கொடுத்தாலும் 2000 ரூபா தரணும் மாதம். துணிதை வைக்கணும், அதுக்கு எவ்வளோ தரணும்? வாஷிங் மிஷின் இல்லைன்னா தேய்க்கணும், அதுக்கு எவ்வளோ தர்றது? பாத்திரம் வளர்க்குறது, வீட்டை சுத்தம் பண்ணுறது, எல்லாத்துக்கு மேலே குழந்தைகளுக்கு டியூஷன் சொல்லித்தர்றது, ஹோம்ஒர்க் சொல்லித்தர்றது, டீச்சருக்கு எவ்வளோ தரணும், இதெல்லாம் கணக்கு போட்டிங்கன்னா நாம் ஆம்பளை சம்பாதிக்கிறது அந்த மனைவிக்கு சம்பளமாக கொடுக்க முடியாது. அவ்வளோ சம்பளம் இல்லாமல் அவ்வளோ வேலை செய்கிறாங்க. ஆனால் பொத்தாம் பொதுவாக நம்ம பசங்களை பள்ளிக்கூடத்தில் கேட்டால், அப்பா என்னடா செய்கிறாரு, எங்கள் அப்பா மேனேஜரு, எங்கள் அப்பா கார் டிரைவர், டாக்டரு, என்ஜினியரும்பா, அம்மா என்ன செய்கிறாங்க, சும்மா இருக்காங்க அம்மா, இவ்வளோ வீட்டில் வேலை செய்கிறாங்க சும்மா இருக்காருப்பாங்க. அந்த அப்போது அந்த பெண் வீட்லேயும் இன்னும் வீட்லேயும் வேலை செய்கிறாங்க. பத்தாவதுக்கு இன்றைக்கி டாஸ்மாகெல்லாம் வந்த பின்னாடி பாதி வீடுகளில் உழைக்கிற தொழிலாளர்கள் இருக்கக்கூடிய வீடுகளில் பூரான் சம்பளம் வீட்டுக்கு போகிறதில்ல. சனிக்கிழமை ஆச்சுன்னா சம்பளம் யாருமே கூலியை கொண்டு போய் வீட்டில் தரதில்லை. வீட்டுக்கு யார் பாதுகாக்கிறா? பெண் தான். அந்த அம்மா தான், தாய் தான், மனைவி தான் சம்பாதிச்சு வீட்டை வந்து காப்பாற்றுறா. அப்படி பெண்கள் உழைச்சி அந்த பெண் வெளியில் போகும்போது 10 ரூபா டிக்கெட்டு, போகிறதுக்கு 10 ரூபா, வரதுக்கு 10 ரூபா, 20 ரூபா, மாதம் 6000 ரூபா சம்பாதிக்குது. 6000 ரூபாயில் 20 ரூபான்னா மாதத்துக்கு என்னாச்சு? 600 ரூபா. 6000 ரூபாயில் 600 ரூபாங்கிறது உண்மையிலேயே அந்த பெண்ணுக்கு 1/10 பாகங்க. அது எவ்வளோ பெரிய தொகை அந்த பெண்ணுக்கு. அந்த பெண்ணுக்கு மட்டுமா அது போய் சேருது? அது இப்போ அந்த செலவு குடும்பத்தில் செலவு இல்லையா? கணவனும் தான் அந்த பெண் பணம் இல்லைனா கணவன்கிட்ட தானே அந்த பணத்தை கேட்கும் அந்த 10 ரூபாயை. அது வீட்டில் கணவன் தந்தைக்கும் தான் அந்த பாரம். அப்போ 600 ரூபா பணம் குறையுது. அப்படி இந்த பொருளாதாரம் இப்போ அந்த 600 ரூபா கொடுக்கறது உடனே ரொம்ப தினமலருக்கு அக்கறை.
டிரான்ஸ்போர்ட்டுக்கு நட்டம் ஆகுதான், டிரான்ஸ்போர்ட் நட்டத்தில் இயங்குதான். அதுக்காக டோக்கனாக 50 ரூபா வைக்கலாம், 50 ரூபா மாதம் மாதம் 50 ரூபா பாஸ் வைக்கலாம். இவர் யோசனை சொல்லி தர்றார். அம்பானிக்கு போய் சொல்லு, நிரவ் மோடிக்கு போய் சொல்லு. அவன் ஒருத்தர் இருந்தானே கர்நாடகத்திலிருந்து ஒரு விமானத்தை போராட்டி பண்ணிட்டு, மல்லையா, லட்சக்கணக்கான கோடி, லட்சக்கணக்கான கோடியை போற கொண்டு போயிட்டான். அப்போ இந்த தினமலர் அலரில் ஒரு 20 ரூபா நம்ம நாட்டு உழைக்கிற பெண்களுக்கு கொடுத்தா உடனே அவன் தமிழ்நாடு அரசுக்கு ஏதோ நட்டம் நட்டம் கணக்கு காட்டுறானு. தோழர்களே, இந்த இலவசங்கள் ஒன்றும் பிச்சை அல்ல, அல்லது யாரையும் பிச்சைக்காரன் ஆக்குவதற்கல்ல. இதுதான் இந்தியாவிலேயே தமிழ்நாடு இன்றைக்கு முதன்மையான மாநிலம். கேரளாவை சொல்லுவாங்க, கேரளாவையும் தமிழ்நாட்டையும் ஒப்பிடக்கூடாது. கேரளாவில் 2 கோடி பேர் தான், நம்ம 8 கோடி பேர். அது ஒப்பிட்டு கூட பார்க்க முடியாது. நம்மளை ஒப்பிடணும்னு சொன்னால் பொருளாதார மேதை அந்த அமிர்தா சென் சொன்னார் பாருங்கள், ஐரோப்பிய நாடுகளோடு தமிழ்நாடு ஒப்பிடணும். அவர் சொன்னார், தமிழ்நாடு மட்டும் தனியாக இருந்திருந்தால் ஐரோப்பிய நாடுகள் அளவுக்கு மிஞ்சி போயிருக்கும், வளர்ந்துருக்கும் அப்படின்னு சொன்னார். ஐரோப்பிய நாடுகளில் தர்றாங்க, நாங்கள் சுவிட்சர்லாந்து போனோம், ஃப்ரான்ஸ் போனோம், அங்கே ஈழத் தமிழர்கள் அங்கே வர்றாங்க, அவங்களுக்கு வேலை கொடுக்குறாங்க. வேலை வந்தவங்களுக்கு உடனடியாக வேலை கொடுக்கலன்னா ஆளுக்கு 50,000 ரூபா ஈழத் தமிழர்களுக்கு அந்த அரசு தருது. அந்த நாட்டு மக்களில் யாருக்காவது வேலை இல்லைன்னா 1,00,000 ரூபா சுவிட்சர்லாந்தில் இளைஞர்களுக்கு. இதை வாங்குறவன் யாரும் இருக்க மாட்டான், ஏன்னா யாருக்கு வேலை இல்லைங்கிறதே இல்லை. எல்லாருக்கும் வேலை கிடச்சிருவான், வேலை உருவாக்கி தருவான். தர முடியலன்னா 1,00,000 ரூபா அந்த நாடு தருது. அப்போ அவன் பிச்சைக்காரனா, பிச்சை எடுக்கிறானா? இல்லை, அதை நாட்டு கடமை. அது யாரும் அவங்க முதலமைச்சர் வீட்டு சொத்துலேயோ மோடி பிரதமருடைய வீட்டு சொத்துலேயோ நமக்கு ஒன்றும் தரல, நம்ம வரி பணத்தில் நமக்கு தர்றாங்க. இப்படி தந்திருக்கக்கூடிய இலவசம், அதை பற்றி விரிவாக பேச நிறையா பேசலாம். ஆனால் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, கிரைண்டர் மிக்சி கொடுத்ததுனால தான் பெண்களுக்கு விடுதலை கிடைச்சது. அதனால் அந்த நேரம் மிச்சமாச்சு, அதனால் பொருளாதாரம் வளர்ந்தது, அடுத்த வேலைக்கு போனாங்க. இப்படி ஒவ்வொன்றையும் சொல்லலாம். கல்வியில் இருக்கிற மாற்றம், தமிழ்நாட்டில் ஏற்பட்ட மாற்றம் எல்லாம் இலவசத்தால், இலவச கல்வி, இலவச லேப்டாப்பு, இலவச சைக்கிள், எல்லாம் இலவசம் கொடுத்ததுனால்தான் இன்றைக்கு மேல்படிப்பில் மட்டும் இந்தியாவிலேயே மத்திய அரசனுடைய சராசரியை விட தமிழ்நாடு அதிகமாக இப்போ மேல்படி படிக்கக்கூடிய காலத்துக்கு நாம் உயர்ந்திருக்கின்றோம். ஆகவே இந்த உரிமைகள் ஒவ்வொன்றிலும் இழந்து கொண்டிருக்கின்றோம். அதிலே தமிழ கல்வியிலே எப்படிப்பட்ட உரிமைகளை நாம் இழந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை ஐயா அவர்கள் இங்கே சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். அதை பற்றியும் விரிவாக அவர்கள் இங்கே சொல்லியிருக்கின்றார்கள். நீங்கள் போகும்போது ஒவ்வொருவரும் 20 ரூபாதான், 20 ரூபாதான்னா ஒரு பத்தான் வாங்கிட்டு போகாதீங்க. 100 ரூபாங்கிறது இன்றைக்கி சாதாரணம். டாஸ்மாக் போனால் 250 ரூபா. அதனால் ஒவ்வொருத்தருமே ஒரு 100, சினிமாவுக்கு போனால் 250 ரூபா. அதனால் நீங்கள் ஒவ்வொருத்தருமே ஒரு 5-5 புஸ்தகமாக அதை வாங்கிட்டு போய் மற்றவர்களுக்கு எல்லோருக்குமே பக்கத்தில் இருக்கவங்களுக்கு வராதவங்களுக்கு எல்லாம் கொடுத்து அதை பார்க்க வைக்கணும், படிக்கணும். படிச்சுட்டு விளக்கி மற்றவர்களுக்கு சொல்லணும், நாம் வரக்கூடிய ஆபத்தை உணர்த்தணும் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி. உன் கடவுளை விட, உன் சாஸ்திரத்தை விட, உன் முன்னோரை விட, உன் வெங்காயம் வழக்கமாத்த விட, உன் அறிவு பெருசு அதை சிந்தி.